ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் மீடியா. இந்த வீடியோ என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னா, ஆக்டர் சமந்தாக்கும் நாகச்சந்தனாக்கும் அவங்க ரெண்டு பேத்துக்கு திருமணம் 2017 நடந்து முடிஞ்சுன்னு சொன்னாங்க. ஒரு சில நாட்களாக 2021 வந்து பார்த்திங்கன்னா அவங்க விவாதத்தை வாங்கிட்டாங்க. இப்போ அவங்க தனித்துவமாக தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க. நம்ம சமந்தா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உடம்பு சரியாமான ஒரு வைரஸ் ஒன்று இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டு வராங்க. குஷி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் தேவர்கொண்டா கூட நடிச்சு நல்லா ஜாலியாக தான் இருந்தாங்க. இப்போ லைஃப்பில் வந்து அவங்க ஹாப்பியாக இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நாகச்சந்தனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த ஒன்று பேசி சொல்லியிருக்காங்க. அதாவது நான் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது திருமணம் பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் நம்ம சமந்தா கிட்ட கேட்குற மாதிரி தெரியுது வீடியோவில். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இரண்டாவது திருமணம் பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தான் எனக்கு வந்து பர்மிஷன் தரணும் அப்படின்னு சொல்லி சமந்தா மேம் கேட்குற மாதிரி தெரியுது. ஆனால் நாகச்சந்தனா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒருத்தவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க அப்படின்ட்டுருக்காங்க. அவங்க வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே ஒருத்தவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன், அது வந்து நான் தப்பு நான் நினைக்கவே இல்லை, அது தப்புன்னு யாரோ சொன்னாலும் அதை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கு சம்மந்தம் அவங்க வந்து ரீப்ளை பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இரண்டாவது திருமணம் பண்ணுறது பிரச்சனை கிடையாது, முதல் திருமணம் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா 60% வந்து இது பண்ணி ஃபெயிலியரில் தான் போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் டைவர்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க. இதே நீங்கள் இரண்டாவது திருமணம் வந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து சொல்கிறேன், ஒரு 52% வந்து திருமணம் வந்து இது பண்ணி விவாதம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சம்மந்தம் அவங்க வந்து ஒரு ஆர்டிக்கலாட்டாக இது பண்ணியிருக்காங்க, விட்டுருக்காங்க. அதேமாதிரி மூணாவது திருமணம் பண்ணவங்களும் வந்து பார்த்திங்கன்னா 60% வந்து விவாதம் தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சம்மந்தம் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு நாகச்சந்திரன் அதுக்கு வந்து ரீப்ளைவாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் எதுவுமே வந்து தப்பு நான் எடுத்துக்கவே இல்லை, ஜஸ்ட் எல்லாமே வந்து ஒரு இதுதான், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறது அவங்களோட விருப்பம், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட விருப்பம் தான், அது வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி நாகச்சந்திரன் சொல்லியிருக்காங்க. நான் எல்லாமே கரெக்டாக தான் பார்க்குறேன், நான் இரண்டாவது திருமணம் பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நாகச்சந்திரன் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு சம்மந்தா மேம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து ரீப்ளைவாக வந்து சம்மந்தம் அவங்க வந்து நீங்கள் இரண்டாவது திருமணம் பண்ணுறதுக்கு வாழ்க்கையில் வந்து தகுதி வந்து இழக்கிற மாதிரி இருக்கும், அது அதை விட கஷ்டம் வேறு எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லி சம்மந்தம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜச்சந்திராவுக்கு ரீப்ளை கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. இது ரீப்ளை கொடுத்தது தான் இப்போ சோசியல் மீடியாவில் வயலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. சம்மந்தம் அவங்க சொன்னது இதை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எப்படி இந்த இதை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் போட்டுவிடுங்க. அப்போ சம்மந்தம் அவங்க இரண்டாவது திருமணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி விளக்கமாக இதில் கொடுத்துட்டாங்க. இதை அவங்கள்ட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.